ஐயா, எனக்கு வந்து சுலபமாக கோபம் வந்துடுது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னார். அவன்கிட்ட விளையாட்டாக பேசணும். ஐயா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எனக்குமே கஷ்டம்தான். அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறவங்க வழி சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கிறீங்க. கோபப்படுறது சுலபம்னு சொல்லியிருக்கிறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லியிருக்கிறீங்க. கஷ்டங்கிறது நானும் ஒத்துக்கிட்டேன், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டங்கிறது நானும் ஒத்துக்கிட்டேன். இந்த கோபப்படுறது சுலபம்னு சொன்னீங்க இல்லையா, அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் நிரூபித்து காட்டுங்க. நீங்கள் சுலபமானதுன்னா நீங்கள் செய்யலாம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க. கோபப்படுறது சுலபம்தான் நானும் ஏற்றுக்கிடுறேன். எல்லாமே என்னென்னு சொன்னால் ஒரு மின்னல் மாதிரி இப்போ தோன்றி மறையுது. நாம் வந்து அது ஒன்றுமே உருவாக்கலாம் முடியாது, அதுவாக வருது அதுவாக போயிடுது. நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் அதை வந்து நாம் வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு மேட்டராக இருக்கிற மாதிரி நினச்சி அதுக்கு ஒரு அது ஒரு பூதமாக ஆக்கிடுறோம். அது இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலவங்க வந்து இந்த ட்ரெயினில் அடிபட்டு சூசைட் பண்ணிவிடுவாங்க, ட்ரெயின் முன்னால் விழுந்து சூசைட் பண்ணிவிடுவாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், சூசைட் பண்ணனே முடிவு பண்ணியாச்சு, எத்தனையோ விதமான வழிகள் இருக்குது. சூசைட் இப்படி ட்ரெயின் முன்னால் விழுந்து உடம்பெல்லாம் செதஞ்சு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும், இப்படி ஒரு சாவை நம்ம எதிர்கொள்ளணுமாற மாதிரி தான் ஒரு தோணும். ஆனால் உண்மையில் அப்படி அந்த மாதிரி உடல் செதஞ்சு இறக்கிறதுக்கும் போது நமக்கு எந்த வலியுமே ஏற்படாதுன்னு சொன்னால் யாராலையுமே நம்ப முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் என்னுடைய லைஃப்பில் வந்து ரெண்டு தடவை பைக் ஆக்சிடெண்ட், தலைக்குப்புறம் விழுந்துட்டேன். முதல் தடவை விழும்பொழுது என்னென்னு சொன்னால் அந்த நாடியெல்லாம் உடஞ்சி ப்ளீடிங், அந்த காது மூக்கெல்லாம் ப்ளீடிங். அதே மாதிரி ரெண்டாவது தடவை ஒரு தடவை ஏற்படும் பொழுது அதுவும் இப்படி தான் விழுந்துட்டேன். இந்த முகத்தில் எல்லாமே அடிபட்டுச்சு. விழுந்த வேகத்தில் ஒரு பல்லெல்லாம் உடஞ்சி தெரித்து ஓடிட்டு. ஆனால் ரெண்டு சந்தர்ப்பத்திலையுமே இந்த அடிபட்ட நேரத்தில் நமக்கு எந்த வலியுமே கிடையாது, எல்லாமே ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் வருது. பார்த்தீங்கன்னா அந்த பல்லுக்கு பார்த்து தடவி பார்த்தா ஒரு பல்லை காணுங்கிற பிறகு தான் பல் போனதே தெரியும், பல் உடஞ்சதே தெரியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டென்டல் டாக்டர்கிட்ட போய் ஒரு பல்லை பிடுங்கணுன்னு போகிறீங்க, அவர் சுத்தியில் எடுத்துகிட்டு ஓடி வராருன்னு சொன்னால் நீங்கள் எழுப்பி ஓடிடுவீங்க. நான் அடித்து உடச்சிட்றேன், வழியே இருக்காதுன்னு சொன்னால் நமக்கு நம்ப முடியாது. ஆனால் உண்மையில் அப்படி தான், அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுத்தியில் வச்சு அடித்து உடைக்கிறதுக்கு நான் கீழே விழுந்து பல்ல தெரித்து ஓடுறதுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஆனால் எனக்கு விழுந்ததே தெரியாது. இப்போ இதே மாதிரி தானே சொன்னால், எல்லா ஒரு இதுகளுமே நம்முடைய எல்லா எமோஷன்ஸுமே இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒரு எனர்ஜி மாதிரி, எல்லாமே ஒரு எனர்ஜியாக தான் இருக்குது. அது அந்த வந்த வினாடியில் நமக்கு அது என்னன்னே நமக்கு தெரியாது. எல்லாமே பழையபடி நாம் அதை வந்து ஒரு அறிவுங்கிற ஒரு போர்வையில் அதை போர்த்தும் போது தான் அது எமோஷனுங்கிற பேரே போகுது. இல்லைன்னா எமோஷனுங்கிற பேரே கிடையாது. எல்லாமே எனர்ஜி தான், எல்லாமே ஆற்றல் தான். இந்த ஆற்றலை வந்து நீங்கள் சேமிக்கவே முடியாது, எல்லாமே அப்படி எவாப்ரேட் ஆகி போயிடும். அது ஒரு மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடும். அது இப்படி தான் எல்லா எமோஷனும் இப்படி தான் வருது. ஆனால் நாம் தான் என்னென்னு சொல்லி சொன்னால் அது நம்மளுடைய ஒரு போர்வையால் போர்த்தி இது என்ன எமோஷன், பயம் வருத்தம் கோபம்ட்டு என்னெல்லாமே பேர் கொடுத்துட்றோம். அப்போ தான் அது எமோஷனுங்கிற பேரே பெறுது. இல்லைன்னா எல்லாமே நம்முடைய எல்லா எமோஷனுமே எனர்ஜி தான், ஒரு ஆற்றல்கள் தான். இதை நம்ம சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அது எல்லாமே எவாப்ரேட் ஆகி போயிடும். நீங்கள் சரி பண்ணுற வரைக்கும் அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறதில்ல. இப்போ இதில் நமக்கு வந்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இருக்கிறது எல்லாமே அது வந்து வினாடி நேரத்தில் வந்துட்டு வினாடி நேரத்தில் மறைஞ்சி போயிடும். அதனால் நம்ம சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி அங்கே எதுவுமே கிடையாது. நம்ம தேவையில்லாமல் அது ஒரு போர்வை போட்டு போர்த்தி அதுக்கு ஒரு எமோஷன்ட்டு பேரை கொடுத்து பயம் வருத்தம் கோபம் இந்த மாதிரி அப்படி நல்லாமல் பேரை கொடுத்து வச்சுட்டதுனால அவர் அதை டீல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த டீல் பண்ணுறது தான் பிரச்சனை ஆகிடும். அப்போ நம்ம டீல் பண்ணலைன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லா எமோஷனும் அப்படி தான் இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு கல்கத்தாவில் ஒருத்தர், அவர் வந்து நம்ம தமிழர் தான். அவர் அங்கே கல்கத்தாவில் போய் ஏதோ ஒரு காலேஜ் அதை வந்து அதில் படித்தான்னு சொன்னால் படித்தவங்களெல்லாமே அந்த கிறிஸ்தவ இதுகளில் படி கல்லூரி அது. அவங்க அதில் படித்து வர்றவங்களெல்லாம் வந்து ஒரு பாதிரியார்களாக நியமிச்சிட்றாங்க. அப்போ அந்த சர்ச்சுகளில்
அந்த பாதிரியார்களுக்கான கல்லூரி அது, அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்களும் என்னென்னா இந்த பிரசங்கம் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இப்போ இவர் வந்து பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி மைக்கை பிடிச்சான்னு சொன்னால் கையெல்லாம் ஆடுது. இப்போ இவர் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் பேசுறதுக்கு முடியல, கையாட்டம் பயம். இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம இதுகளை பார்த்துருக்கிறாரு, பார்த்து அவருக்கு அந்த ஆட்டம்லாம் நின்று வச்சுது. இப்போ அவர் நம்மளை வந்து நன்றி சொல்கிறதுக்காக வந்திருந்தார் விட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இதுகளுமே இப்படி தான், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னால், நம்ம உட்கார்ந்துருக்குறோம், வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு நுழைஞ்சிருது, பயம் ஏற்படுது. பயங்கிறது ரெஸ்பான்ஸ், நமக்குள்ளே ஏற்படக்கூடிய சைக்கலாஜிக்கலான ஒரு ரெஸ்பான்ஸ் அது. அந்த ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு எனர்ஜி தான், அந்த எனர்ஜி தான் வந்து பாம்பை எதிர்கொள்றதுக்கான ஆற்றல். அது ஒன்று, அதை நம்ம வந்து எதிர்த்து சண்டை போட்டு விரட்டணும், இல்லைன்னா தப்பி ஓடியாவது நம்ம காப்பாற்றிக்கிடணும். அதுக்கான ஒரு எனர்ஜி தான் அது. நம்ம செயல்படுத்துறதுக்கான எனர்ஜி தான் பயங்கிற வருது. இப்போ நாம் பயம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி பயத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் டீல் பண்ண வேண்டியது செயலை டீல் பண்ணணும், அந்த பாம்பை டீல் பண்ணணும். நம்மளை டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம பயத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னால், வரும்பொழுது இப்படி எனர்ஜியாக வருது, அதை நாம் வந்து இதில் எங்கே செயல்படணும் எங்கே செயல்படக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு கோடு போடுறோம், இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் நம்முடைய செயல்கள்லாம் இருக்குது, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நாம் இருக்கும். நாமங்கிறது என்னென்ன, நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், நம்முடைய மனோரீதியான அம்சம், நம்முடைய மனோ அனுபவங்கள். நம்ம அனுபவங்கள் இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருக்குது, கோட்டுக்கு அந்த பக்கம் செயல். நமக்கு செய்ய வேண்டிய பணிகள்லாம் எங்கே இருக்குன்னு சொன்னால் கோட்டுக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. கோட்டுக்கு இந்த பக்கம் நாம் எப்படி இருக்கணும், நம்மளை எப்படி வச்சுக்கணும்னு சொல்லி எந்த செயலுமே கிடையாது. இந்த பக்கம்தான் எல்லாமே வருது நமக்கு. அந்த பாம்பை டீல் பண்ணுறதுக்குள்ள பயங்கள் கூட அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தான் வருது. ஆனால் அந்த பயத்தை டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பயத்தை நல்லா பயம் இல்லாமல் இருக்கணும், தைரியமாக இருக்கணும்ன்ட்டுலாம் அவசியம் இல்லை. நம்ம இதை சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, அது தனித்தானே சரி பண்ணிக்கிட்டது. ஏன்னா எல்லாமே ஆற்றல், ஒரு எனர்ஜியாக தான் வருது. வந்து வந்து நிமிஷத்தில் எவாப்ரேட் ஆகி போயிடும். நாம் ஏதோ ஒரு வகையில் காம்ப்ளிகேட் பண்ணால் தான் இதுன்னு கொஞ்சம் அக்ரவேட் ஆகும், இல்லைன்னா அது தோன்றி மறைஞ்சக்கூடிய ஒன்று தான். இப்போ இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் வந்து நம்முடைய அம்சம், கோட்டுக்கு அந்த பக்கம் நம்முடைய செயல். செயலில் தான் நமக்கு வேலை இருக்குது, அகத்தில் நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. இந்த அகத்தை பொறுத்தளவில் ஒவ்வொரு 24 மணி நேரமும் நம்ம அகங்கிறது ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகாத நேரமே கிடையாது. ஆனால் அந்த பக்கத்தினுடைய அகத்தை பொறுத்தளவில் எல்லாமே இயற்கையினுடைய அம்சம், இறைவனுடைய அம்சம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறது இதுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அகங்கிறது வந்து பிரம்மமே, அகங்கிறது இறைவனேன்னு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ன்ட்டு ஒன்று இருக்குது. எந்த பிரச்சனையாக எடுத்தாலும் செயல் ரீதியாக நம்ம என்ன பண்ணணுமோ அங்கே தான் நமக்கு வேலை இருக்குது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ரீதியாக, அனுபவம் ரீதியாக, எமோஷன் ரீதியாக நமக்கு எந்த வேலையுமே நமக்கு கிடையாது, அது இயற்கைக்கு விட்டுறோம். அது இறை அம்சம், இறை அம்சத்தில் நமக்கு வேலையே கிடையாது. இந்த கோட்டுக்கு இந்த பக்கம்லாம் கடவுள் தான், கோட்டுக்கு அந்த பக்கம்தான் மனிதன். மனிதனுக்கு தான் வேலை இருக்குள்ள, இறைவனுக்கு வேலையே கிடையாது. இறைவன் நம்ம இறைவனாக இருந்தால் போதும், அகம் பிரம்மாஸ்மின்ட்டு உட்கார்ந்தா போதும், தானாக நடக்கும். அங்கே நடக்கிறதெல்லாம் தானாக தான், நீங்கள் எதையுமே கிரியேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து பயப்படுற மாதிரி நடிங்க, வருத்தப்படுற மாதிரி நடிங்கன்னு சொன்னால் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக கொடுக்க முடியாது. உண்மையான பயமாக இருக்காது, உண்மையான வருத்தமாக இருக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையில் எல்லாம் இயற்கையாக வரும். அதனால் அகங்கிறத பொறுத்த அளவில் நமக்கு ஒரு வேலையுமே கிடையாது, புறத்தை பொறுத்த அளவில் வேலை இருக்குது.